வணக்கம். இன்றைய யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் பத்திரிகையாளர் சந்திப்பு. அதன் தலைவரான அன்னராசாவும் உபதலைவர் நான் வர்ணகுலசிங்கமும் இன்று இரண்டு விடயங்கள் தொடர்பாக இந்த ஊடக சந்திப்பு நாங்கள் நடாத்த இருக்கின்றோம். அதில் முதலாவதாக வந்து இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டி வருவது தொடர்பாகவும், நேற்று முன்தினம் இலங்கை கடற்பகுதிக்குள்ளே எல்லை தாண்டி வந்த இந்திய மீனவர் இரண்டு படகுகள் கைது செய்யப்பட்டதும், அதன் பயனாக நேற்றைய தினம் ராமேஸ்வரம் கடையோர கிராமத்திலே அந்த ராமேஸ்வரம் மாவட்ட கடற்றொழிலாளர்கள் ஒன்றிணைந்து இலங்கை கடற்படை இந்திய படகுகளை கைது செய்ததும் அந்த படகுகளை இலங்கை சட்டத்துக்குட்பட்டு நீதிமன்றங்களின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுப்பதும், அந்த படகுகளை விடுதலை செய்ய கோரியும், விடுதலை செய்ய தவறுற பட்சத்தில் தாங்கள் எதிர்வருகின்ற 22ஆம் தேதி தமிழ்நாட்டு ராமேஸ்வரத்திலே ரயில் மறியல் போராட்டத்தை நடாத்த இருப்பதாகவும், தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தை நடாத்த இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவான ராமேஸ்வரம் இழுவைமடி தொழிலாளர்களை வேண்டிக் கொள்வது, நீங்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவாக இருந்து கொண்டு எங்களுடைய தொப்புள் கொடியை அறுக்கும் ஒரு செயல்பாடாகத்தான் நீங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றீர்கள். அதன் பயனாகத்தான் நாங்கள் அந்த இழுவைமடி தொழிலை, இந்திய ராமேஸ்வரத்திலே செய்யப்படுகின்ற இழுவைமடி தொழிலை நீங்கள் நிறுத்துங்கள், அல்லது நீங்கள் நிறுத்தும் வரை எங்களுக்கு இலங்கை கடற்படை கைது செய்து அந்த படகுகளை சட்டத்தின் முன் அரசுடைமையாக்கும் செயல்பாடு தொடர்ந்து கொண்டிருக்கும், தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. இதற்கு காரணம் எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய கடலையும் இழுவை மடிகள் அளிப்பதனால் இந்திய நாட்டுப்படகு மீனவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள், வடக்கு கடற்றொழிலாளராகிய நாங்களும் பாதிக்கப்படுகின்றோம், கடல் வளமும் அளிக்கப்படுகின்றது. கடல் வளம் அளிக்கப்படுவதற்கு அப்பால மீனவர்களுடைய தொழில் உபகரணங்களும் அளிக்கப்படுகிறது. எனவே நாங்கள் ராமேஸ்வர மீனவர்களை தயவாக நீங்கள் எங்களுக்கு தொப்புள் கொடி உறவாக, அல்லது நீங்களும் நாங்களும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு எதிர்காலத்தில் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உருவாகி கொண்டிருக்கின்றது. அந்த உருவாக்கத்திற்காக உங்களை தயவாக வேண்டிக் கொள்வது, நீங்கள் எங்களுடைய அரசாங்கத்துக்கும் எங்களுக்கும் எதிராக போராடுவதை நிறுத்தி, சட்டவிரோத இழுவை மடியை நிறுத்தி, உங்களுடைய மத்திய அரசாங்கத்தையும் இலங்கை அரசாங்கத்தையும் நீங்களும் நாங்களுமாக இணைந்து எங்களுக்கு ஒரு தீர்வு வரும் வரை, அந்த தீர்வை நோக்கி நகர்வதற்குரிய போராட்டமாக உங்களுடைய போராட்டம் அமைய வேண்டும். அந்த போராட்டத்திற்கு நாங்களும் ஆதரவு தருகின்றோம். இரண்டு, இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இணைந்து நீண்ட பல காலமாக இந்திய இலங்கை மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்கின்றது. அதற்கு பேச்சுவார்த்தை ஊடாக இராஜதந்திர அடிப்படையிலே இரண்டு நாட்டு வெளிவிவகார அமைச்சர்களும் இணைந்து ஒரு தீர்வை உருவாக்குவதற்காக நீங்கள் போராடுங்கள். எங்களுடைய கடற்படை கைது செய்யும் போதோ, கடற்படைக்கு எதிராகவோ, எங்களுக்கு எதிராகவோ போராடி எந்த தார்மீக உரிமையும் உங்களுக்கு இல்லை. ஏனென்றால் நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி தொடர் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இலங்கை கடற்படைக்கு. இலங்கை கடற்படை அதை செய்கின்றது. ஆகையாலே தயவு கூர்ந்து நேற்று முன்தினம் இந்தியாவிலே உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கின்றது. இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக இது இரண்டு நாடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிற காரணத்தினால், இரண்டு நாடுகளும் எல்லை தொடர்பான பிரச்சனை என்ற ரீதியிலே நீதிமன்றம் அதில் தலையிடலாதென்று சென்னையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் நாங்கள் இந்திய மத்திய அரசையும் இலங்கை அரசையும் ஒன்றிணைந்து வலியுறுத்தி மீனவர்களுக்குரிய தீர்வை பெறுவதற்காக போராடுவோம். அதை விடுத்து எங்களுடைய கடலிலே எங்களுடைய வளத்தை அழித்து எங்களுடைய தொப்புள் கொடியையும் அழிக்கும் செயல்பாடாக நீங்கள் செய்துவிட்டு போராடுவது நியாயமற்றது. எனவே நீங்கள் உண்மைக்காகவும் உங்களுடைய கடல் சுதந்திரத்துக்காகவும் நீங்கள் போராடுகிறோம் என்றால், இழுவை மடியை நிறுத்தி இரண்டு அரசாங்கங்களுக்கும் அழுத்தம் கொடுக்கிற போராட்டமாக உங்களுடைய போராட்டம் அமைய வேண்டும் என்று ராமேஸ்வரம் மீனவர்களையும், குறிப்பாக ராமேஸ்வரத்தில் தலைமை தாங்குகின்ற சகோதரர் ஜேசுராச அண்ணன் அவர்களை நாங்கள் தயவாக வேண்டிக் கொள்கின்றோம். அத்தோடு இன்னும் ஒரு விடயம், இரண்டாவது விடயம், வடக்கு கடலிலே வடக்கு கடற்றொழிலாளர் நாங்கள் எங்களுடைய இலங்கை பாராளுமன்றத்திலே அம்மணி பாராளுமன்ற உறுப்பினர் டயானா காமி அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். இலங்கைக்கு மிகப்பெரும் டொலஸ் வரை இருக்கின்றது, அல்லது அந்நிய செலாவணியை
கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கின்ற கஞ்சாவை பயிரிடச் சொல்லி அந்த கடற்றொழிலாளர் நாங்கள் டொலர்ஸ் வருவது டொலர்ஸை கொண்டு வருவதற்காக எதிர்காலத்தில் எங்களுடைய சங்கங்களை அழைத்து கூடி கஞ்சா பயிரிடுவது பற்றி சிந்திக்கலாம். இன்று அந்த நிலைக்குத்தான் எங்களை அரசாங்கம் கொண்டு நடத்துகின்றது. எனவே நாங்களும் கஞ்சா பயிரிட்டு டொலர்ஸை இலங்கைக்கு கொண்டு வந்து இலங்கை பொருளாதாரத்தை நிமித்துவதற்கு தயார் நிலையை உருவாக்க அடுத்த வாரமளவிலே கடற்றொழில் சங்கங்களை அழைத்து இது தொடர்பான கருத்தை ஆய்வு செய்து நாங்கள் அதிமேதகு ஜனாதிபதிக்கு தெரிவிப்போம். ஏனென்றால் கடலில் எங்களுக்கு உரிமை இல்லை, கடல் வேறு வகையாக போய்க் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதற்கு கஞ்சா பயிரிடுவதற்கு டயானகம் என்ற கோரிக்கைக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கலாமா முடியுமா என்று மீனவ சமூகத்தை அழைத்து எதிர்காலத்திலே அதற்கு ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்போம் என்று கூறி நன்றி, வணக்கம்.